அனைவருக்கும் இதில் முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வந்திருக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் அனைவரையும் வருக வருக என வரவேற்று, எங்கள் தமிழன் சினிமாஸ் சார்பாக, தயாரிப்பாளர் சார்பாகவும் எங்களுடைய சார்பாகவும் வருக வருக என வரவேற்று முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களது கம்பெனியான தயாரிப்பாளர் கம்பெனியான திரு நண்பர் ஜகுபர் அலி அவர்களின் தயாரிப்பில் தமிழன் சினிமாஸின் திமிழ் என்ற படத்தை முதல் முறையாக தயாரித்துள்ளார் எனது நண்பர் அவர். அவர் எனக்காக இந்த படத்தை வாய்ப்பு கொடுத்தார். அவருடைய முன்னிலைமை பார்த்திங்கன்னா அனைவருக்கும் நல்லது செய்யக்கூடிய மனப்பக்குவம் உடையவர், இறக்கம் உள்ளவர். அவர் நண்பர்களை தாழ்ந்து போன நண்பர்களை கை கொடுத்து தூக்கக்கூடிய ஒரு நபர் வேணும் என்றால் அது எங்களுடைய நண்பர் திரு ஜகுபர் அலி தான் நான் காரணமாக சொல்லணும். நமக்கு நான் நிறையா கேள்விப்பட்டது உண்டு, நேரில் பார்த்தது உண்டு. இன்றைக்கு வரைக்கும் அவர் அந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறார். யாராவது கஷ்டப்பட்டாங்க அப்படின்னா ஒன்று ஏதோ அவங்களுக்கு ஏதோ அவங்களை சார்ந்த எந்த விஷயம் அவங்களுக்கு தெரியுமோ அந்த விஷயத்தை அவங்களுக்கு ஊக்குவித்து கௌரவித்து கை கொடுத்து தூக்கி கொடுக்கக்கூடிய மனநிலை உள்ளவர். அவர் எனக்காக இந்த படத்தை தயாரித்துள்ளார், திமிழ் என்ற படத்தை. இதில் அங்காடி திரு மகேஷ் ஹீரோவாக நடித்துள்ளார். மணிஷாஜித் என்ற ஹீரோயினியர்கள் கதாநாயகன் நடித்துள்ளார்கள். இது முழுக்க முழுக்க நெகட்டிவ் சப்ஜெக்டு, லைவ் கதை உள்ளது. இது தேனி மாவட்டத்தில் படமாக்கப்பட்டது. இது இன்றைக்கு பத்திரிகைகளையும் ஊடகங்கள்லையும் இன்றைக்கு பார்த்தோம்னா டெய்லி வரக்கூடிய சம்பவங்கள் தான் இன்றைக்கு படமாக்கப்பட்டுள்ளது. இந்த படம் இது மிக அருமையாக வந்துள்ளது. இந்த படம் மாபெரும் வெற்றி ஆகும். ஃபஸ்ட்டு இது உங்களுடைய உறுதுணை. நீங்கள் தான் ஆரம்பத்திலேருந்து இன்றைக்கு வரைக்கும் இன்னும் போகக்கூடிய காலங்களில் பத்திரிகை நண்பர்கள் ஊடக நண்பர்களும் தான் ஊக்குவித்து படத்தை முன்னிறுத்தி கொண்டு இருக்கிறீர்கள். அந்த நம்பிக்கையில் உங்களை நாங்கள் ஒப்படைக்கிறோம். நீங்கள் தான் எங்களை ஊக்குவித்து படத்தை நல்ல முறையில் வெளிப்படுத்தி எங்களை வெற்றி வாய்ப்பை தேடித்தர வேண்டும் கேட்டுக்கொள்கிறோம். எனது நண்பர் ரகுர் அலி மேலும் மேலும் படம் பண்ணணும், புதிய நண்பர்கள் புதிய உலக இயக்குநர்களுக்கு வாய்ப்பு தரணும். அவர் என் சார்பாகவும் என் குடும்பத்தார் சார்பாகவும் அவர்கள் இன்னும் நன்றாக இருக்கணும், குடும்பத்தார் நல்லா இருக்கணும். இதன் மூலியமாக நான் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். இதில் வந்து ஹீரோயினி ஹீரோ மகேஷை பொறுத்த மட்டும் நெகட்டிவ் கேரக்டர் பண்ணியிருக்கார் ஃபுல்லாக. இது அவருக்கு அடுத்த கட்டத்தை நகர்த்தி செல்லும். இது ஹீரோயினி நல்ல முறையில் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது ஹீரோயினிக்கு வந்து இது ஒரு நல்ல படமாக அமையும். இது பேசப்படக்கூடிய படமாக அமையும். இந்த படத்துடைய முடிவு படத்தின் எண்டு வந்து அனைவரும் பேசப்படக்கூடிய சூழ்நிலை உருவாகும். இந்த கதையின் ஓட்டத்தின்படி இதில் வந்து டெக்னீஷியன் வெங்கடேஷ் அர்ஜுன் கேமராமேனாக ஒர்க் பண்ணியிருக்கிறார். அப்புறம் எடிட்டர் சுரேஷாஸ் உங்களுக்கு தெரியும், 800 படங்கள் பண்ணிட்டார். கிட்டத்தட்ட நேஷனல் அவார்டு வின்னர் தளபதியில் ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கு வரைக்கும் அவர் டிஜிட்டல் வரைக்கும் போயிட்டுருக்கார். அவர் அவர்களுடைய எடிட்டிங் மிக பக்காவாக வந்துள்ளது. அப்புறம் வந்து டான்ஸ் மாஸ்டர் தம்பி சிவா பண்ணியிருக்காரு, ஃபைட் மாஸ்டர் சக்தி சிறுவன் பாச பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து நம்ம மியூசிக் டைரக்டர் ஆல்டின், அவர் வந்து மரகதம் மணியுடைய அசிஸ்டண்டாக இருந்து இன்று படங்கள் பண்ணி கொண்டு இன்றைக்கி ஹிந்தி தெலுங்கு கன்னடம் தமிழ் என்று 4 லாங்குவேஜில் கலக்கி கொண்டிருக்கிறார். நல்ல முறையில் இசையமைத்துள்ளார். ஆறாறு நல்ல முறையில் வந்துள்ளது. 4 சாங் இருக்கிறது. இதில் வந்து 4 சாங்கிற்கு வந்து நமது திருப்பத்தூரான் சேவர், காரக்குடி ஊரை சொந்தக்காரர் அவர், திருப்பத்தூரான் சேவர் என்பவர் வந்து நாட்டுப்புற சிங்கர் அவர். அவர் கீரை கீரை என்ற சாங்கை பாட்டு எழுதி அவரை பாடியுள்ளார். இதில் மகேஷ் அவர்களுக்கு தகப்பனாராக இந்த படத்தில் நடித்துள்ளார். அடுத்து வந்து நமது ஊட்டி மலரே என்ற சாங்கை வந்து பழனியம்மாள் அவர்கள் இந்த சாங்க பாடியிருக்காங்க. முகேஷ் அவர்கள் இந்த சாங்க பாடியிருக்காங்க. நம்ம வந்து அது என்ன சாங்க, கள்ளிக்காட்டு மருதாணி என்ற சாங் வந்து மணி அவர்கள் இந்த பாடியிருக்காங்க. அவர் புதுக்கோட்டையை சேர்ந்தவர். அவரும் ஒரு கலை நிகழ்ச்சி நடத்தி சிங்கராக இருந்து வளம் வந்து கொண்டிருக்கிறவர். அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். சேவர் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நம்ம கள்ளியம்மாள், ஹேமா அம்பிகா அனைவரும் இந்த சாங்கை பாடியிருக்காங்க. மியூசிக் டைரக்டருக்கு என் வாழ்த்துக்கள். மேலும் வளர வேண்டும் நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்தில் சக்தி சரவன் வந்து ஃபைட் மாஸ்டராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவருக்கும் என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இந்த படத்தில் ஒர்க் பண்ணிய அனைத்து டெக்னீஷியன்கள் என் வாழ்த்தையை தெரிவித்துக் கொள்கிறேன். என் சார்பாகவும் என் குடும்பத்தார் சார்பாகவும் அனைவருக்கும் எங்கள் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எனது நண்பர் ஜகுர்லி அவர்களுக்கு எங்கள் வாழ்த்தை தெரிவித்துக் கொண்டு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் காலை வணக்கம்.
எல்லோரும் சாப்பிட்டீங்களா? காலையில் சாப்பிட்டாச்சா? சரி, ரொம்ப சந்தோஷம். இது வந்து என்னுடைய நண்பருக்கு, அவர் காதலுக்காக தான் நான் பண்ணேன். எனக்கும் அவருக்கும் கிட்டத்தட்ட 30 வருட பழக்கம். ஆக்சுவலாக அவர் வந்து என்கிட்ட கதை சொல்லும்போது நான் கதையெல்லாம் கேட்கல, ஒப்பனா சொல்லப்போனால் கதையை கேட்கறேன். சரி, உங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று பண்ணுவோம் அப்படிங்கிற தருவாயில் அந்த ஸ்டேஜில், சரி ஓகே, இதை வச்சு நீங்கள் அடுத்தடுத்த லெவல் போகணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணணும். ஒரு நல்ல டீம் அமைஞ்சிச்சு. இதை விட பெரிய இது என்னென்னா, வந்த யூனிட்டில் வந்த எல்லாருமே வந்து எங்களுடைய என்னுடைய ஃபார்ம் நேம் வந்து தமிழன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ். கிட்டத்தட்ட ஒரு 3-4 தொழில் பண்ணுறேன்னா, அதில் இப்போ வந்து புதுசாக ஆட் பண்ணது தமிழன் சினிமாஸ். இதில் வந்து என்னென்னா, அந்த யூனிட்டே எங்களை வந்து ரொம்ப வாழ்த்திட்டு போனாங்க. யாருமே இந்த அளவுக்கு வந்து செஞ்சுருக்க மாட்டாங்க. கரெக்டான ஷெடியூலில் கரெக்டாக அந்த சாப்பாடுலேருந்து எல்லாமே கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணி, கரெக்டாக டெய்லி என்ன பண்ணணுமோ அது வந்து அதில் மட்டும் நீங்கள் குறை வைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடெலாம் கரெக்டாக பண்ணி கொடுத்தோம். ஏன்னா நான் வந்து செட்டிநாடு ஏரியா, அதனால் அந்த இதுங்கிறதுனால அந்த சாப்பாடு கரெக்டாக இருக்கணும், யூனிட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு கரெக்டாக போகணுங்கிறது என்னுடைய தாட்டு. அதனால் கரெக்டாக போயிடுச்சு, எல்லாமே நல்லா முடிஞ்சிருச்சு. எல்லாம் ஒரு டீம் ஒர்க் தான், நல்லா பண்ணியிருக்காங்க எல்லாருமே. ஒரு மகேஷ்லேருந்து அந்த பொண்ணு ஹீரோயின்லேருந்து எல்லாருமே நல்லா அவங்களுக்கு கொடுத்த வேலையை கரெக்டாக பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பாடலும் எல்லாமே நல்லா வந்திருக்கு. ஆல்ரின் சாரை நான் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன், அதுக்கப்புறம் இப்போ தான் 2வது டைம் பார்க்குறேன். ஆமாம், எல்லாம் ஒரு டீம் ஒர்க்காக பண்ணி அருமையாக வந்திருக்கு. கண்டிப்பாக அந்த படம் வந்து பேசப்படும். எல்லோரும் நீங்களும் உங்களுடைய ஆதரவும் மீடியாவுடைய ஆதரவும் எங்களுக்கு தேவை. அடுத்தடுத்த லெவலுக்கு நாங்கள் போகிறதுக்கு உங்களுடைய சப்போர்ட்டு கண்டிப்பாக இருக்கணும்னு நினைக்கிறோம். வேறு ஒன்றும் இல்லை, ரொம்ப மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஆல்ரின். இதுக்கு முன்னாடி ஒரு 10 படங்கள் பண்ணியிருக்கு, எல்லாமே ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ ஜாக்பர் அலி சார் உண்மையான இதை நம்ம டைரக்டர் சார் சொன்ன மாதிரி, அவரோட இப்போது பார்த்தா கூட வேறு சப்ஜெக்ட் பற்றி பேசவே மாட்டார். சார் பற்றி, ப்ரொடியூசர் சார் இல்லைன்னா இந்த படம் வெளியில் வர முடியாது. எந்த ஒரு டிஸ்கஷனுக்கு அவர் சொன்ன மாதிரி கதை கேட்காமே டைரக்டர் சாருக்கு அந்த வாய்ப்பு கொடுத்துருக்காரு கதிர் சாருக்கு. அதே மாதிரி கதிர் சார், எனக்கு ஃபஸ்ட் டைம் கதிர் சார் இந்த இது, என்னோடய ஒர்க்கு கூட பார்க்காம எனக்கு அப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு டைரக்டர் சார். ஸோ இந்த படத்தில் ஒரு 4 சாங்ஸு, நிறையா லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கு. நல்லா பட்ஜெட் கொடுத்துருக்காரு சார். ரீரெக்கார்டிங்கும் நல்லா வந்திருக்கு. ஸோ இதில் மணிகண்டன் ஜேவியர் சார், பழனியம்மல், அப்புறமா எஹமாம்பிகா, முகேஷ் சார். ஸோ முகேஷ் சார் வரதா இருந்தது, அவர் இப்போ ஜாஃப்னால் எங்கே இருக்கார் சார். ஸோ இஸ் நாட் ஏபிள் டு கம். ஸோ இந்த சாங்ஸ் எல்லாமே நல்லா வந்திருக்கு. அந்த கதைக்கு ஏற்ற மாதிரி தான். இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தா அந்த வெஸ்டர்னைஸ்டு நிறையா இல்லாமல் கதைக்கு, அந்த கதைக்கு ஏற்ற மாதிரி சாங்ஸ் தான் இதோட படத்தோட இது. ஸோ சாங்ஸ் எல்லாமே நல்லா வந்திருக்கு. கிளைமேக்ஸ் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காது நம்ம சொல்லக்கூடாது. ரொம்ப நாங்கள் ரீரெக்கார்டிங் பண்ணும்போது அந்த எப்படி இது ரீரெக்கார்டிங் பண்ணுவோம், அப்படியே ஒரு 1.5 hours அப்படியே பிரேக் பண்ணிட்டோம். நாங்கள் அந்த ரீரெக்கார்டிங் பண்ணும்போது ஷாக் ஆகிட்டோம். ஒரு முடிவு என்ன, இந்த மாதிரி ஒரு முடிவு கொடுத்துருக்காரு டைரக்டர். அப்புறம் பார்த்தப்போ ஓகே, இது ஒரு கரெக்டான ஜட்ஜ்மெண்ட். சுப்ரீம் கோர்ட்டில் போனால் கூட அந்த ஜட்ஜ்மெண்ட் கிடைக்காது. ஸோ வி ஆர் வெரி ஹாப்பி. டீம் எல்லாமே ஒர்க் பண்ணவங்க எல்லாமே ரொம்ப சந்தோஷமாக ஒர்க் பண்ணாங்க. இந்த சான்ஸ் கொடுத்த ஜாக்பர் அலி சாருக்கு, தமிழ் சினிமாஸ் இன்னும் மறுபடியும் செகண்ட் ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்கணும் சார், கதிர் சாருக்கு, அப்புறம் கேமராமேன், ஆல் சிங்கர்ஸு அண்ட் மியூசிஷியன்ஸுக்கு எல்லாருக்கும் என்னோட நன்றி. முக்கியமாக மீடியா, மீடியா வந்து கண்டிப்பாக நீங்கள் நினச்சா கண்டிப்பாக இந்த மாதிரி சின்ன சின்ன படங்களை எல்லாம் நீங்கள் நல்லா பப்ளிசிட்டி பண்ணுவீங்க நினைக்கிறேன். ஸோ படம் நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான சப்ஜெக்ட், கண்டிப்பாக இது வெற்றி சக்ஸஸ் ஆகும்னு நான் ஐ ஹோப். தேங்க்யூ. ஒன்று ஃபோக்கு, ஃபோக்கு அது எப்படின்னா, நம்ம முகேஷ் சார் பழனியம்மாள் பாடின ஃபோக்கு மேடம். அந்த இது எப்படி மேடம் சிச்சுவே, அந்த சாங்ஸு ஃபர்ஸ்ட் லைன்ஸ் ஊட்டி. ஆமாம் ஆமாம், அந்த ஊட்டி மலரே வந்து அதான் அந்த பேக்ரவுண்டு சாங்ஸ் எல்லாமே அந்த ஊட்டி மலரேன்னும்போது அந்த சிச்சுவேஷன்ஸ் கூட நல்லா வந்திருக்கு. நல்லா பாடியிருக்காங்க முகேஷ் சார், பழனியம்மாள் நல்லா பாடியிருக்காரு. கள்ளிக்காட்டு மருதானே வந்து மணிகண்டன் பிரியான்னு ஒரு சிங்கர். ஸோ அது மெலோடி சாங்கு. இன்னொன்று கீரை சாங்கு,
இது வந்து ஐட்டம் சாங்னு சொல்லலாம், கீரை சாங்னு சொல்கிறதுக்குன்னா ஐட்டம் சாங்கு. சாங் 7 மினிட்ஸ் வருது, அது அப்படியே அப்போ முடிஞ்சிச்சு அந்த மாதிரி இருக்கும். கீரை சாங்கு ஒன்று, இன்னொன்று ஒரு ஹஸ்கி ஹஸ்கி சாங், இந்த மாதிரி ஒரு 4 சாங்ஸ். இதில் எல்லாமே நல்லா இருக்கும், அந்த பிக்சரைஸ் பார்க்கும்போது கரெக்டாக ஆப்டாக இருக்கும். ஓகே, கதை சம்மந்தம் இல்லாமல் இருக்காது, கரெக்டாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். நான் வந்து ஆல்ரெடி ஏற்கனவே நெடுஞ்சாலைன்ற படத்தில் நண்டு உருது நறியுறது சாங் பாடியிருக்கேன். அடுத்து இந்த திமிழின்ற நிறைய படம், 20 படத்துக்கு மேலே பாடியிருக்கேன். எனக்குன்னு பேர் கொடுத்தது வந்து நெடுஞ்சாலை நண்டு உருது நறியுறது சாங் நான் பாடியிருக்கேன். அதுக்கப்புறம் திமிழின்ற படத்தில் பாடியிருக்கேன், ஊட்டி மலரே ஊதாப்பு நிறைமின்னு சொல்லிட்டு அந்த பாட்டு உங்களுக்காக. இந்த படம் வந்து நல்ல கிராமத்து கதையாக இருக்குது, எல்லோரும் தியேட்டரில் பாருங்கள், நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள், மக்களாகிய சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்த்து இதை நல்ல ஒரு வெளியே கொண்டுன்னு வர்றது மக்களாகிய உங்களுடைய கையில் தான் இருக்குது. நல்ல சாங் இருக்குது, கிராமத்துடைய சாங் இருக்குது இந்த பாடத்தில். நானும் முகேஷ் அண்ணனும் பாடியிருக்கோம் அந்த பாட்டு. உங்களுக்காக அந்த பாட்டு பாடுறேன், 4 லைன் பாடுறேன். ஊட்டி மலரே ஊதா பூநிறமே, இறுக்கி அனைத்திட கொடுத்திடு வரமே, எறகுற பயலே அழகு நிறைஞ்ச வயலே, எடக்கு மொடக்கு கணக்கு இப்ப வேணாம் எனக்கு, அப்படின்ற மாதிரி இந்த சாங் நான் பாடியிருக்கேன். இன்னொரு பாட்டு, அண்ணா உங்க பேர் என்ன பாடி, திருப்பத்தூர் சேகரண்ணா கூட ஒரு பாட்டு சேவியர்களா, சேவியர் அந்த அண்ணா கூட இன்னொரு பாட்டும் பாடியிருக்கேன். பாட்டு நல்லா வந்திருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் இப்போ தான் வந்து பாட்டை படம் பாருங்கள், கிளைமேக்ஸ் நல்லாயிருக்கு. பார்த்துட்டு இப்போ எதுவும் சொல்ல வேணா, பார்த்துட்டு எங்களுக்கு சொல்லுங்கள். உங்களுடைய மக்களவை ஆதரவு தான் எங்களுக்கு இந்த படத்தினுடைய வெற்றிக்கு முதல் காரணமாக இருக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி. கடல் கொதித்து சூடாற்ற, நதி வருமுன் மண் வருமுன் முன் தோன்றி மூத்த குடிபிறந்த என் தாய் தமிழ் அன்னையை வணங்குகிறேன். தமிழன் சினிமாஸ் பெருமையோடு வழங்கும் இந்த திமிழ் திரைப்படம் எனது பாசத்திற்குரிய தயாரிப்பாளர் சகுபர் அலி, புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்தவர். இயக்குனர் காதர் அவர்கள் எனது பாசத்திற்குரிய இனிய நண்பர். நான் சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்தவன், திருப்பத்தூர் சொந்த ஊர், காரைக்குடியில் இருக்கிறேன். என்னுடைய பெயர் திருப்பத்தூரான் சேவியர் அப்படிங்கிறது. நாட்டுப்புற பாடகர், நாட்டுப்புற கலை நிகழ்ச்சி நடத்திட்டு வர்றேன். இசையமைப்பாளர் ஆல்ரின் சார் எனக்காக ஒரு ஆல்பம் தயாரித்து கொடுத்தாங்க, அன்னைய ஸ்தோத்திரம்னு சொல்லிட்டு ஒரு கிறிஸ்டியன் சாங்ஸ், அது மூலமாக பரிச்சயம். அருண் காதரவர்கள் இந்த படத்துக்காக, தமிழ் படத்துக்காக ஒரு பாடல் கேட்டிருந்தாங்க. அந்த பாடலை சொந்தமாக எழுதி அது ஒரு ஐட்டம் சாங்னு சார் சொன்னாங்க, ஆல்ரின் சார். அது ஒரு நல்ல ஃபோக் சப்ஜெக்டு, ஃபோக் சாங் அது. அது கீரைக்கார சாங் மாதிரி அது. அதில் வர்ற பொண்ணுகிட்ட நீங்கள் கூட நிறையா படத்தில் வந்து சும்மா சாதாரணமாக வர்ற டான்ஸஸ்ட்டை வந்து நக்கல் பண்ணி பாடுற மாதிரிலாம் நிறையா வெள்ளரிக்கா பிஞ்சு வெள்ளரிக்காங்கிற மாதிரி, இந்த பாட்டு ஒரு நக்கலான பாட்டு, நல்லா ஜாலியாக போகுது. அந்த சாங் ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு 7 நிமிஷம் வருது. அதில் நானே பாடல் எழுதி அதில் நான் பாடவும் செஞ்சுருக்கேன். இந்த பாடம் பார்த்திங்கன்னா ஒரு கிராமத்து சப்ஜெக்ட்டு, தேனி மாவட்டத்தில் குரங்கணி ஏரியாவில் படமாக்கப்பட்டது. ரொம்ப பசுமையான இடம், நல்ல லொக்கேஷன், அருமையான லொக்கேஷன். கேமராமேன் அசத்தியிருக்காரு இந்த படத்தில், ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கிறாரு. இடம் அந்த ஃப்ரேம்லாம் ஒவ்வொரு இடத்துலையும் பார்க்கும்போது எங்களுக்கு கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி இருக்குது அந்த படத்தை பார்க்கும்போது. இதில் பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, கிளைமேக்ஸ் தாங்க, யாருமே எதிர்பார்க்க முடியாது. சுப்ரீம் கோர்ட்டே வந்து இந்த மாதிரி ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குமா அப்படிங்கிற எதிர்பார்க்குற அளவுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு கிளைமேக்ஸ். அந்த கிளைமேக்ஸ் வந்து அவர் டைரக்டர் சார் எப்படி தான் அதை யோசித்தார்னு எங்களுக்கு தெரியல. நல்லா பண்ணியிருக்காங்க அந்த படம். இதில் நான் பாடினதில் ரொம்ப பெருமைப்படுறேன். இந்த படம் நல்லா வந்திருக்கு, நீங்கள் எல்லோரும் இதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். நீங்கள் எல்லோரும் இந்த படத்தை தியேட்டரில் வந்து பார்க்கணும். மிக முக்கியமாக பத்திரிகையாளர்கள், பத்திரிகை நண்பர்கள், ஊடகத்துறையை சேர்ந்த நண்பர்கள் எல்லோரும் இதை நல்லா ப்ரொமோட் பண்ணுங்கள். இந்த படம் நிச்சயமாக நல்ல ஒரு வெற்றி பெறும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த படத்தில் வந்து அந்த சந்தச்சரக்கெடுத்து சரக்கு வாங்கி கணக்கெழுதி மந்த வெளி போகிற உள்ள மனசு இருந்தால் தங்கி போடி கீரைக்கார வாணி என்னை கட்டி கொள்ள வாணி அப்படின்னு அந்த பாட்டு நல்லா வந்திருக்கு. இந்த 4 பாட்டுமே படத்தில் நல்லா பண்ணியிருக்காரு மியூசிக் டைரக்டர் ஆல்ரின் சார். இந்த படத்தை நல்லா இயக்கியிருக்காரு இயக்குனர் காதர் சார். இந்த படத்தை நல்லா ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு எங்களுடைய கலபம் சகுபர் அலி சார். இது ஒரு நல்ல டீம் ஒர்க்கு சார். இது வந்து ஏனோ தானோ இல்லாமல் நாங்கள்லாம் ஒரு குடும்பமாக அந்த தேனி மாவட்டத்தில் நாங்கள் தங்கியிருந்து அது கிட்டத்தட்ட ஒரு 45 நாளைக்குள்ளே அதை ஷூட் பண்ணி ரொம்ப குயிக்காக அந்த படம் வந்திருக்கு. மற்றற்ற மகிழ்ச்சி. இந்த நிச்சயமாக இந்த டீமுடைய வெற்றியும் தொடரும். ரொம்ப நன்றி பத்திரிகை நண்பர்கள், இதை ப்ரொமோட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.
இந்த பாட்டு நல்லா வந்திருக்கு. இந்த பாட்டு நான் எழுதி பாடணுங்கிறதுக்காக சொல்ல வரல. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இது ஒரு குத்து சாங்னு சொல்கிற மாதிரி ஐட்டம் சாங். இது ஒரு ஒரு பொண்ணு வருதுன்னா அதை லந்து பண்ணி போகிற கீரை விற்றுக்கிட்டு வருது ஒரு பொண்ணு, அதை நக்கல் பண்ணுற மாதிரி. என்னென்ன கீரை வச்சுருக்கிற, அரைக்கீரை, சிறுகீரை, முளக்கீரை, பருப்பு கீரை, பொன்னாங்கண்ணி, இந்த மாதிரி நிறைய கீரை வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை கீரை கர பொண்ணை வம்புழுக்கிற மாதிரி அந்த சாங்கு நல்லா பண்ணியிருக்காங்க. அதை குரூப்போடு சேர்த்து நல்லா பண்ணியிருக்காங்க. அதை அந்த பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. அதான் ஒரு பொண்ணு வர்றத லந்தடிக்கிற மாதிரி ஒரு சாங் அது. அவங்கள எப்படி சொல்கிறது, சும்மா போகிறவங்களை வந்து ஏதாவது வியாபாரம் பார்த்துட்டு போகிறவங்கள இல்லை திருவிழா நடந்து போகிறவங்களா நக்கல் பண்ணுவாங்களா, அந்த மாதிரி நக்கல் பண்ணுற மாதிரி ஒரு சாங் அது. நையாண்டி நையாண்டி பாட்டு தான் அது. அதுக்கு சேர்ந்து அவங்களும் சேர்ந்து பதில் சொல்கிற மாதிரி அந்த பாட்டு. நானும் பழனிமாவும் பாடியிருக்கணும் அந்த பாட்டு. ரொம்ப நல்லா வந்திருக்கு, பாட்டு நல்லா வந்திருக்கு, டான்ஸ் மூமெண்ட்டும் நல்லா, நடனத்தை இயக்குனர் நல்லா பண்ணியிருக்காங்க, படம் சிறப்பாக வந்திருக்கு. ஆமாம். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் கணேஷ். ஸோ நான் ஒரு சினிமா ரசிகனாக இந்த படத்தை பார்த்தேன். ஸோ இதை எனக்கு ஃபஸ்ட்டு எனக்கு இந்த படத்தை அறிமுகப்படுத்திய என்னுடைய உயிர் நண்பர் ஜகுபர் அலி. ஸோ அவரோட முதல் படம். ஸோ நண்பர் காதரோட டைரக்ஷனில் வந்திருக்கு. ஸோ இந்த படத்தை நான் பார்த்தேன். ஸோ இந்த படத்தில் எனக்கு வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு ரொம்ப ஈர்ப்பாக கொடுத்தது இந்த தமிழ் பெயர் திமிழ். ஸோ அது சொல்லும் போதே ஒரு அந்த ஒரு இதாக இருக்குது, நம்மளோட தமிழ் படம். ஸோ முழுக்க முழுக்க நம்ம தமிழ்நாட்டிலே எடுத்திருக்காங்க இந்த படத்தை. ஸோ அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஃபுல்லாக கிராமத்து சப்ஜெக்டு, ரொம்ப இயல்பாக இருந்தது நடிப்புலேருந்து. ஸோ இவங்க கொடுக்குற அந்த ஒரு ஒரு சாங்கும் வரும். ஸோ ஏனோத்தானோ அந்த சாங்ஸ் வராமல் அந்த கதையோடு ஒட்டி வரதும். ஸோ குறிப்பாக சொல்லப்போனால் சார் சொன்ன மாதிரி கிளைமேக்ஸ். ஸோ அந்த கிளைமேக்ஸை வந்து யதார்த்தமாக பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இப்படி ஒரு கிளைமேக்ஸான்ற மாதிரி இருந்தது. ஸோ இது கண்டிப்பாக வெற்றி பெறணும்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா இது அத்தனை தமிழக மக்களும் பார்க்க வேண்டிய ஒரு படமாக இருக்கும் இது. ஸோ ப்ளஸ் மியூசிக்கும் ரொம்ப யதார்த்தமான இது. ரொம்ப இது வந்து ஹிட் பண்ணணும், பயங்கரமாக இதாகணும், அந்த ஒரு ப்ரொமோஷனுக்கு உண்டான எந்த ஒரு சப்ஜெக்ட்டுமே இதில் இல்லை. யதார்த்தமான ஒரு தமிழ் படத்தை, ஒரு யதார்த்தமானவங்க சினிமா பின்னணி இல்லாமல் வந்து இந்த படத்தை எடுத்து எப்படி வந்திருக்குன்றதுக்காக, இது எல்லாமே முழுக்க முழுக்க நட்பு வட்டாரத்துக்காக ஜகுபர் அலி பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படம் வெற்றி பெறணும்னு எல்லா இறைவனை வேண்டிக்கிறேன். அனைவருக்கும் நன்றி. நான் இசைக்குழுவில் தமிழ்நாடு கவர்மெண்ட் மியூசிக் காலேஜில் படிச்சுட்டுருக்கிறப்பவே எனக்கு இந்த படத்துடைய இசையமைப்பாளர் ஆல்ரின் சார் எனக்கு ரொம்ப நண்பராகி அவர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ வந்து சார் மூலமாக தான் அந்த படம் எனக்கு கிடைச்சது, இந்த வாய்ப்பு. அந்த சாருடைய இதில் மியூசிக் எல்லாத்தையும் பார்த்துட்டுருக்கிறப்போ காதர் சார் அறிமுகமானார். ரொம்ப பழகிறதுக்கு ரொம்ப இனிமையான சார். அதே மாதிரி படமுமே ஒரு தன்மையாக எல்லா ஆர்டிஸ்ட்டுகிட்டையுமே, ஒரு ஆர்டிஸ்ட்டை வந்து என்னென்ன திறமை இருக்குது, அதை எப்படி வாங்கணும், அதை எப்படி வெளிப்படுத்தி கொண்டு வரணும், இந்த படத்தில் எப்படி பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறத வந்து உண்மையிலே காதர் சார் நிரூபிச்சிருக்காரு. இந்த படம் கண்டிப்பாக எல்லாருமே பாருங்கள். அதே மாதிரி இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்த இசையமைப்பாளர் ஆல்ரின் சாருக்கும் காதர் சாருக்கும் இதோட தயாரிப்பாளர் ஜாகுபர் அலி சாருக்கும் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி இந்த படத்தில் வந்து கள்ளிக்காட்டு மருதாணி அப்படிங்கிற ஒரு டுயட் சாங் பாடியிருக்கிறேன். எல்லா பாட்டுமே எனக்கு பிடிக்கும். என்ன காரணம்னா அந்த சாங் ஃபுல்லாகவே சார் கூட இருந்து ட்ராக் நான் தான் பாடினது, அதனால் எல்லாமே பிடிக்கும். அதில் நான் பாடின பாட்டும் கொஞ்சம் எனக்கும் பிடிக்கும். ஒரு உங்களுக்காக ஒரு நாலு லைன் மட்டும் பாடுறேன். கள்ளிக்காட்டு மருதாணி என்ன செஞ்ச எனி, நான் குறும்பாட்டு நடையா பின்ன அலையிறனே துணையா, கள்ளிப்பட்டி களவாணி என்ன குத்த வச்ச பையானி, நான் கருவாட்டு கடையா என்ன கவுக்குறியே முறையா. இந்த பாட்டு பாடியிருக்கேன். அந்த பாட்டு சாதாரணமாக பார்க்குறத விட அந்த படத்தில் திரையில் பெரிய லெவலில் அந்த வீடியோவோட விஷுவலோட பார்க்குறப்போ எல்லா பாட்டுமே நல்லாயிருக்கு. அந்த குத்து சாங்லேருந்து அதே மாதிரி ஃபோக் சாங்கு, நம்ம பாடின பாட்டு எல்லாமே நல்லாயிருக்குது. அதே மாதிரி நடிப்பு, அந்த லொக்கேஷன் எல்லாமே அந்த பாட்டுக்கு தகுந்த அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்தையுமே செலக்ட் பண்ணி அவ்வளோ அழகாக காஸ்டியூம் எல்லாமே ரெடி பண்ணி அவர் திருப்பத்தூர் அண்ணன் சேவியர் அண்ணன் சொன்னது மாதிரி எல்லா ஆர்டிஸ்ட்டுமே நல்லா தங்க வச்சு பார்த்துக்கிட்டாங்க. படம் உண்மையிலேயே எல்லோரும் சொல்கிறது மாதிரி தான் நானும் சொல்லுவேன். கிளைமேக்ஸ் வந்து நம்ம எதிர்பார்த்து பார்த்துக்கிறது வேறு. சரி, இந்த விஷயம் இது இப்படி தான் நடக்கும், அப்படி தான் நடக்கும்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்காம திடீர்னு ஒரு மின்னல் அடிக்கிறது மாதிரி அப்படியே தூக்கி போட்டு ஒரு வித்தியாசமான ஒரு கதைக்களமாக அமைஞ்சிருக்கு. கண்டிப்பாக எல்லாருமே பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த படம் பெரிய லெவலில் வெற்றி பெறும் அப்படிங்கிறத உங்களோட சேர்ந்து நான் நம்புகிறேன். நன்றி. இன்றைக்கி இன்றைக்கி பேப்பர்லேயும் ஊடகத்தில் வரக்கூடிய இன்னைக்கு கூட ஒரு நியூஸ் வரும், அது உண்மை சம்பவத்தை மையமாக வைத்து தான் இந்த கதைக்கிழமை போகும். இது
இன்றைக்கி நீ பேப்பரை பிறட்டிங்கன்னா ஒருத்தன் அதை கடத்தினாம்மா, ஒருத்தன் இதை கடத்தினாம்மா, ஒருத்தர் வந்து இதனால் தண்டனை கொடுத்தேம்மா, ஒருத்தி அதனால் தண்டனை கொடுத்தேன், அந்த மாதிரி தான் இந்த படத்துடைய ட்ராவல் இருக்கும். நான் கதையை சொல்லிட்டா சரியாக வராது, இப்படி தான் இருக்கும். உண்மை சம்பவங்கள் இன்றைக்கி பேப்பர்லேயும் ஊடகத்துலேயும் வரக்கூடிய சம்பவங்களை தான் இந்த படமாக்கப்படுது. திமிழ் அப்படிங்கிறது நீங்கள் ஒரு ஜல்லிக்கட்டில் போய் திமிழை பிடிச்சா தான் அடங்கும். இப்போ அது மாதிரி தறிக்கிட்டு போகக்கூடியது தான் ஹீரோவுடைய கேரக்டர். அது ஹீரோயின் வந்து அடக்கினாலாங்கிறது தான் கதையுடைய களம். வில்லனா அருள்மொழிவர்மன் சொல்லி ஒருத்தர் பண்ணியிருக்காரு. அப்புறம் வந்து அவர் கூட ட்ராவல் பண்ணக்கூடியது காஜாம்பதியின் புடிச்சர் காஜாம்பதியின் இருக்கார், ரோஜா கமேஷ் அவருடைய பையன் கனி பண்ணியிருக்காரு. அப்புறம் இன்னொரு பையன் ராஜான்னு ஒரு பையன் பண்ணியிருக்காரு. சரண்ராஜ் போலீஸ் கேரக்டராக பண்ணியிருக்காரு. இதில் சேரன்ராஜ் இப்போ இந்தியன் டூவில் கூட பண்ணியிருக்காரு. சேரன்ராஜ் பார்த்துருப்பீங்க, அவர் இதில் முக்கியமான கேரக்டர், போலீஸ் கேரக்டர் பண்ணியிருக்காரு. இதில் அவர் பர்சனல் அவங்க இது அது சில விஷயம் சொல்ல முடியாது, அவங்க வீட்டு பர்சனல் விஷயம், அதனால் வரக்கூடிய சூழ்நிலை. ஹீரோயிலையும் கொஞ்சம் வேறு அவுட்டோரில் இருக்காங்க, வேறு லொக்கேஷனில் இருக்காங்க, வேறு ஷூட் போயிட்டுருக்காங்க. அவங்களுக்கு நம்ம திடீர்னு எடுத்த பிளான் தான் இது. இந்த நேரத்துக்கு பிளான் பண்ணோம், டக்குன்னு வச்சு எல்லாருமே வந்து யாரையுமே முன்னாடி ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி கூப்பிட்டு அங்கே பண்ண போகிறோம் வாங்கினா எல்லாம் அலர்ட்டாக இருந்திருப்பாங்க. நாங்கள் எடுத்த முடிவு வந்து முந்தானத்தை எடுத்தால் ரிலீஸ் 19 ரிலீஸுங்கிறனால டக்குன்னு ப்ரொமோஷன் போகணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணியிருக்கோம். அதனால் அவங்களால வர முடியல, எல்லாருமே அங்கங்கே ஷூட்டில் இருக்காங்க. எல்லாருமே யாரும் இப்போ தயாரிப்பாளர் கூட வரக்கூடிய சூழ்நிலை இல்லை. நான் எங்களுடைய கம்பெனியில் அவர் வந்தார், வந்துருங்க ப்ரொமோஷன் கொடுத்துருங்க சார். எல்லாருமே டைட் ஷெட்யூலில் தான் வந்திருக்காங்க. அது இப்போ தான் தெரியும், இப்போ தான் அது ஒரு இந்தியன் 2 ரிலீஸ் ஆகிற 2 நாள் ஆகுது. ஒவ்வொரு ஊரில் ஒரு ஊரில் 4 தேட்டர் இருக்கா, 4 தேட்டருமே இந்தியன் 2 தான் ஓடிட்டுருக்கு. இப்போ படம் அது ரிப்போர்ட்டை வச்சு அடுத்த வாரம் தான் நமக்கு டேட் கிடைக்கும், 15ஆம் தேதிக்கு அப்புறம். அப்போ தான் சொல்ல முடியும் எத்தனை தேட்டர் கிடைக்குதுன்னு சொல்லி. நாங்கள் ஒரு குறிப்பிட்ட அளவு தேட்டர் பிளான் பண்ணியிருக்கோம், அது கண்டிப்பாக கிடைச்சிரும். பட் அதுக்கு மேலே வரணுங்கும் போது படத்தை பொறுத்து, படம் ஓடிட்டுருக்க படங்களை பொறுத்து, தேட்டர் கிடைக்கிற பொறுத்து நம்ம பிளான் பண்ணுவோம். இப்போது நான் அதான் செய்யணும். இப்போது அப்படி பேசக்கூடாது தான், ஏன்னா கோர்ட்டு சொல்கிற ஜட்ஜ்மெண்ட்டு தான் நம்ம ஏற்றுக்கணும் தவிர. ஸோ அவங்க பேசியிருக்காங்க, அதாவது கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டுங்கிறது நம்ம ஏற்றுக்கூடிய விஷயம், தன்னைத்தானே ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துக்கணும் பார்த்தீங்கன்னா. அது ஏற்றுக்கொள்ள விஷயம், அது வந்து மக்கள் பார்த்து பயந்து போவாங்க, வேறு மாதிரி விகாரமாக பார்ப்பாங்க அவங்கள. அந்த மாதிரி ஒரு ஜட்ஜ்மெண்ட் தான் இருக்குது படத்தில். அதை நீங்க போட்டு எல்லாத்தையும் போடு, அதை கட் பண்ணிடுறேன். நல்ல கிளைமேக்ஸ் கண்டிப்பாக வந்து இன்னைக்குள்ள பசங்கள் பார்த்தாங்கன்னா வெளியே வந்து 2 வார்த்தைக்கு அதை பற்றி பேசக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கும் அந்த படத்தை பொறுத்த முறையில். அதான் இப்போ சொல்லிட்டேன் நான், இப்போது மாடை நீங்கள் அவுத்து விட்டீங்கன்னா அப்படியே தெரித்து ஓடும், அந்த திமிழை பிடிச்சி தான் அடக்குவாங்க. அது அடக்கக்கூடிய பக்குவத்துக்கு வரக்கூடிய தான் ஹீரோயின். அனைவருக்கும் வணக்கம். இப்படி ஒரு பொன்னான தருணத்தை ஏற்படுத்தி கொடுத்த இந்த இறைவனுக்கும், நான் ஒரு குட்டி கவிஞனாக்கி என் தாய் தமிழுக்கும் என் தாய் தந்தைக்கும் முதற்கண் வணக்கம். என் பேர் எஸ்ஏ சிவகுமார். நான் இதில் வந்து ஊட்டி மலரே ஊதாப்பூ நிறமேங்கிற சாங்கை எழுதியிருக்கேன். நம்ம ஆல்ரின் சார் கூட ஏற்கனவே 2-3 படம் பண்ணியிருக்கேன். இந்த சாங் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. ப்ளஸ் வந்து இந்த வாய்ப்பு தந்த ப்ரொடியூசர் சார் அவர்களுக்கும், காதர் சார் அவர்களுக்கும், இசையமைப்பாளர் ஆல்ரின் சார் அவர்களுக்கும் என் முதற்கண் வணக்கங்கள். ஒரு பானசத்துக்கு ஒரு சோர் பதங்கிற மாதிரி என்னை பற்றி ஒரு 2 வரிகள். தரமான விதை நான் எந்த மண்ணில் போட்டாலும் முளைத்துக் கொள்வேன், விதைக்கும் நிலத்தை தேடித்தான் விதி விதியை தெரிந்து கொண்டிருக்கிறேன். சலங்கை ஒளி அது கூட சங்கடப்படுகிறதாம், தன்னை அசைப்பதற்கு ஒருவரும் இல்லை என்பதைப் போல என் கவித்துளிகள் கூட கண்ணீர் வடிக்கிறது. சென்னையை வளம் வருகின்ற நாயகன் அவனை கண்டுகொள்ள ஒருவன் இருந்தால் எங்களின் கண்ணிற்கு விடை கிடைக்காதோ.
வெற்றியை நோக்கி போராடுற ஒவ்வொருவருக்கும் பொருந்துகிற மாதிரி சில ரெண்டே ரெண்டு வரிகள். சாதிக்க பிறந்த உனக்கு நெஞ்சில் சங்கடங்கள் எதற்கு, கவலை எல்லாம் தேய்ந்த செருப்பாய் ஓரமுதுக்கு, முயற்சிக்கு புதியதாய் ஒரு இதயத்தை செதுக்கு. விடாமுயற்சி உன் காதலி, அதை விடாமல் தினம் நீ காதலி. உன் வேர்வைகள் இங்கே விந்தானால், உன் காதலி இங்கே உண்டானால், விரைவில் வெற்றி என்னும் பிள்ளை பிறப்பான், உன் கண்கள் கண்ட கனவை திறப்பான். இப்படி சொன்னால் சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த படம் நல்லா வந்திருக்கு, எல்லோரும் தியேட்டரில் போய் பாருங்கள். நீங்கள் பார்த்து ப்ளஸ்ஸை வந்து வெளியில் சொல்லுங்கள், நெகட்டிவ் எங்கக்கிட்ட சொல்லுங்கள். ஏதாவது நிறைய குறைகள் இருந்தால் சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி எங்களை நாங்கள் மாற்றிக்கிறோம். வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி. நண்பர் கவின்பா வந்து கள்ளிக்காட்டு மருதாணிங்க சங்க அவர் எழுதியிருக்காரு. சுச்சுவேஷன் அவரால் வர முடியல, அதனால் அவர் சார்பாக அவர் எழுதின சங்க நான் சொல்லிக்கிறேன். ஓகே, வாய்ப்புக்கு நன்றி.